ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைஸ் டு மீட் யூ எபிசோட் நம்பர் 10. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வந்துட்டு ஷாரன் வந்து ஹீரோயினோட பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு ஹீரோயினை பற்றி வந்துட்டு கிண்டி கேலரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறா இல்லையா. டேனும் ஹீரோயினும் வந்துட்டு ஃபன்ஃபேரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சின்ன வயசில் தாத்தா பாட்டி ஹீரோயினோட தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்காக வராங்க டாக்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த சீனை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க வந்தப்போ ஹீரோயின் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. அப்போ வந்துட்டு அவள் அவளோட தாத்தா பாட்டியை பற்றிட்டு சொல்கிறா. சின்ன வயசில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அதிகமாக ஒர்க் பண்ணதுனால அவங்களால கேர் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கூட தான் வந்துட்டு வளர்ந்ததா சொல்றா. அப்ப வந்துட்டு அவன் முத முதல்ல டேனை பார்த்தப்போ தனக்கு வந்து புதுசா ஒரு அண்ணன் கிடைக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவனோட எப்படியாவது ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பின்னாடியே சுத்தினதாகவும், அவன் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு கோவத்துல இருந்ததுனால அவளை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனாலவும் வந்துட்டு சொல்றா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டேன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அவன் சொல்ல சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்ட்டியை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்தப்போ என்னை பற்றி தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டேன், பட் ஆனால் வந்துட்டு பழக ஆரம்பித்தோடனே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஃப்ரீயாக வந்துட்டு பழகிற இல்லையா, அதே மாதிரி எங்கள் ஆண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடு, அவங்க மேலே நீ வச்சிருக்க இம்ப்ரெஷன் ரொம்ப தப்பானதுன்னு சொல்கிறா. டேன் வந்து அதை மறுத்துறான். அதுக்கப்புறம் நைட் ஆனோடனே ரெண்டு பேரும் அந்த ஃபீல்டில் வந்துட்டு தனியாகவே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக வந்து நர்வஸாக ஃபீல் பண்ணுறா. டேன் வந்துட்டு இல்லை நீ பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை, நான் வந்துட்டு சின்ன வயசு மாதிரி வந்துட்டு இப்போ நடந்துக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல, நான் கூடவே தான் இருக்கேன், நீ என் கையை டைட்டாக பிடிச்சிக்கோ, இதை மட்டும் நீ உனக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இரு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கேபில் வந்து வழியிலே ஹீரோயின் தூங்கிடுறா. டேன் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை வந்துட்டு எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கேப்லேருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவளோட ரூமில் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவளை பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி அவனோட ரூமுக்கு போய் தூங்கிடுறான். ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்லே இருக்கான், வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வர அவங்க அப்பா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து டோர் வந்து நாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எழுந்து வர ஹீரோ கிட்ட என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் தானே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உன் மேலே அக்கறை இல்லாமலாம் இருப்பேன் நீ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே ஹீரோ வந்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோட படிப்புக்கும் எப்பயாவது நீங்க வந்துட்டு மரியாதை கொடுத்துருக்கீங்களா, நான் என்ன பண்றேன் எங்க எப்ப இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே வந்துட்டு ஃபீலிங்ஸா, இந்த வயசில் என்ன ஃபீலிங்ஸ் உனக்கு, என்ன லவ் பண்ணுறியா, இந்த வயசில் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு நான் சொன்னேன் நான் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் அம்மா இருந்தப்பையும் சரி எங்கள் அம்மா போனதுக்கப்புறமும் சரி நீங்கள் வந்துட்டு எப்போவுமே யாரோட ஃபீலிங்ஸுமே கன்சிடர் பண்ணலை, உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திரும்ப லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோனோட வீட்டில் வந்துட்டு அங்கிளும் ஆண்ட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்ட்டி வந்துட்டு நானும் இன்றைக்கி பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்துட்டு கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கிள் வந்துட்டு ஏன் போன தடவை வந்ததுக்கே வந்துட்டு எல்லாரும் உனக்கு ஸ்ட்ரிக்டான ஒய்ஃப் இருக்காங்களான்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஆண்ட்டி வந்துட்டு ஏன் கூட வரதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள் மேலே அக்கறை இருக்கனால தானே நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கிள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஒழுங்காக நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்து பசங்களுக்கு சமைச்சிக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்ட்டி வந்துட்டு திரும்ப எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணியுமே வந்துட்டு அங்கிள் வந்துட்டு அதுக்கு மறுக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு ஜென் கூட பாருக்கு போயிட்டு நிறையா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஜென் வந்துட்டு இந்த பொண்ணுங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல, நீ எவ்வளோ அவ மேலே கேர் எடுத்துக்கிற, ஆனால் அவள் அதை பார்க்காம உன்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு போனா, உன்னை பேசக்கூட விடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு அவளை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இப்போ கூட அவளை சப்போர்ட் பண்ணுற, உன்னோட லவ் அவளுக்கு புரியவே இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அவளோட வீட்டில் டேப்லெட் வந்துட்டு எடுத்துக்க போகிறா. பட் ஆனால் அவளவே ஸ்டாப் பண்ணிட்டு சரி டேப்லெட் வேண்டாம், நம்ம வந்து டாக்டர் சொன்னது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓவர்டோஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை திரும்ப வந்துட்டு எடுத்து வச்சிடுறா. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்டேருந்து வந்துட்டு கால் வருது, அவள் கால் அட்டன் பண்ணுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், நான் உன்னை பார்க்கணும், நான் மேலே வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவள் வந்துட்டு இல்லை இல்லை நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகிறா. போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறத அவள் ரியலைஸ் பண்ணுறா. இதுக்காக இவ்வளோ வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு நீ வந்து என்னை இக்னோர் பண்ணாமல் இரு, நான் இன்றைக்கி பீச்சில் நடந்தது வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததையே நீ மறந்துடு, அதுக்காக என்னை இக்னோர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சரிவா நான் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோன்னே ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்னோட வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இப்போ நீ எப்படி தனியாக போவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே நடந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இல்லை நீ விடு அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் விட்டால் நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் வந்து சரி நான் போக மாட்டேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நம்பாத ஹீரோ வந்துட்டு கூடவே வரான். அவள் வந்துட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறதுக்காக வரான். அவன் தூங்கினதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கினோன்னே ஹீரோயின் வந்துட்டு அவன் பெட்கிட்டே கீழே உட்காந்துட்டு அவன் நைட் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே தூங்கிடுறான். காலையில் முதல்ல தூங்கி எழுந்திருக்கிற ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவளை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே போயிடுறான். ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு அவனை பார்த்துட்டு என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு வரப்போ ஹவுஸ் கீப்பர் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என் கிளாஸ்மேட் தான், நேற்று நைட் நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டேன், அவள் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே படுத்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி என்னை வீட்டில் தேடுவாங்க நான் வந்துட்டு உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதும் பேசாமல் சொல்கிறான். உடனே ஹீரோ வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இல்லை சாப்பிட்டுட்டு போகலாம் வெயிட் பண்ணு அப்படின்னோடனே எங்கள் ஆண்டி தேடுவாங்க அப்படிங்கிறா. இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஃபுட் வந்து உனக்காக ரெடி பண்ணிட்டாங்க, ஸோ குக் பண்ணாதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் இது வரைக்கும் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவளும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா சாப்பிட்றப்போ ஹவுஸ் கீப்பர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு உனக்கு டியூட்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எனக்கு இங்கிலீஷ் தான் ஒழுங்காக வரல, அதுக்காக தான் வந்துட்டு டியூட்டரிங் வந்துட்டு அப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ ஏன் வந்துட்டு எனக்கு டியூட்டர் பண்ணக்கூடாது, உனக்கு தான் இங்கிலீஷ் நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் வந்துட்டு என்னை விட டியூட்டர் தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஸோ அவங்கள்ட்டே ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு மறுக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு சரி நம்ம அப்புறம் இந்த டாப்பிக்கை பேசலாம், நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அவள் வீட்டுக்கு கிளம்பும் போது அங்கே ஹீரோவோட பப்பி வருது, அதை தூக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக கொஞ்சம் விளையாண்டுட்டுருக்கா. அப்போ தான் அதோட கழுத்தில் இருக்க நெக்லஸை பார்க்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு இதை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு அவள் கேட்குறா. ஆக்சிடென்டலாக வந்துட்டு கீழே இருந்து தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹீரோ வந்துட்டு உனக்கு அது பிடிச்சிருக்கா, நான் வேணா அதை கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவள் வந்துட்டு நீ என்ன கொடுக்கறது, இது என்னோட நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஓ இதெல்லாம் ஃபேட்டா, நீயும் நானும் இப்படிலாம் மீட் பண்ணணும்னு இருந்திருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் இது பப்பியே இருக்கு பப்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஆண்டி வந்துட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், தூக்கம் வரல, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் போகலான்ட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க ஆண்டி வந்து உடனே நம்பிடுறாங்க. ஆனால் டேனுக்கு வந்துட்டு உண்மை தெரியும், ஸோ டேன் வந்துட்டு அவளை மறைச்சிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் அவளை காட்டி கொடுக்காமல் இருக்கான். அவங்க ஆண்டி வந்துட்டு அவள் சொன்னது எல்லாத்தையும் நம்பின உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. டேனோட ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆண்டி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா ஹீரோயின். அப்போ வந்துட்டு டேன் வந்து நேற்று நைட் ஃபுல்லாக நீ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டதுனால நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே டேன் வந்துட்டு நீ இனிமேல் எங்கேயாவது வெளியில் போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா வெளியில் யார் எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க, ஹீரோயின் போய் பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வரான். உடனே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரா. ஹீரோ வந்துட்டு அவளை தள்ளி விட்டுட்டு உள்ள அவன் மட்டும் கேட்டுறாகிறான். ஆண்டியை பார்த்துட்டு ஆண்ட்டி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு மீட் பண்ணோம் அப்படின்னு உடனே சர்ப்ரைஸ் ஆகிற ஆண்டி வந்துட்டு அவன் கொடுக்குற கிஃப்ட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து அவங்க நீ ஏன் உன் ஃப்ரெண்டு வரது முன்னாடியே சொல்லலை, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்துட்டு கண்ணை காட்டுறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு சாரி ஆண்ட்டி நான் வந்துட்டு அவன் வர்றதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா ஆண்ட்டி வந்துட்டு சரி நான் உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நம்ம கீழே இருக்க கேஃபேல போய் ப்ரிப்பேர் பண்ணலாம், அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் வீட்டில் படித்தா என்ன அப்படின்னோடனே இல்லை வீடு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். உடனே அங்கே ஹீரோ வந்துட்டு ஆண்டியை வந்து பார்த்து ஆண்ட்டி நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் படிக்கலாம்லாம், ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க ஆண்ட்டி வந்துட்டு என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா ஆண்ட்டி ரெடி ஆகிட்டு வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியில் போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்துட்டு பயங்கர பதட்டத்தோடு இருக்கா, ஏன்னா வந்து டேனை வந்துட்டு இவன் மீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளோட கன்சர்னாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சரி நம்ம கேஃபேயில் போய் படிக்கலாம், அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான் ரூமுக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டோடனே அவள் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு சரி என்னவோன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் வந்து பாத்ரூம்
போயிட்டு வரான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே வந்து ரூம்குள்ளே இருந்து டான் வரான். ஸோ அவனை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறான். பட் ஆனால் டான் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டு நிற்கிறான். உடனே ஹீரோ வந்துட்டு டானை பிடிச்சி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டான் கேட்குறான். ஹீரோயினோட வீட்டில் நீ என்ன பண்ணுற எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே ரெண்டு பேரும் வந்துட்டு நான் இதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு டக்குன்னு சத்தம் கேட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியில் வரா. அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்குறா. ஹீரோ வந்து நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் பின்ன வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு உன்னோட வீட்டில் அவன் என்ன பண்ணுறான் முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னோடனே இது என்னோட வீடு இல்லை இது அவனோட வீடு அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கோவப்பட்டு கத்துறா. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு உட்கார வச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டே என்னது அவன் உன் கசன்னா அவன் உன் கசன்னு சொல்லிட்டு நீ ஏன் முன்னாடியே சொல்லலை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே இதென்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா சொல்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். பின்ன இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயும் ஹீரோயினையும் வந்துட்டு படிக்க விட்டுட்டு டான் வந்துட்டு அவனோட ரூமுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு போகிறான். பட் ஆனால் அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவங்க ரெண்டு பேரும் அங்கே தனியாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட யோசனை ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதனால டான் வந்துட்டு சும்மா தண்ணி குடிக்கணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துட்டு அங்கே போய் பார்த்துட்ருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ டான் வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வீட்டை சுத்தமாக ஃப்ரூட்ஸ் இல்லை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்துட்டு அவைதுக்கு போகணும் நீ கிளம்பி போ உனக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ சும்மா இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே டான் வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா இங்கே கார்னரில் இருக்க கடையில் வந்துட்டு வாங்காத ஏன்னா ஆன்ட்டி இங்கே நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால் ஆன்ட்டி யூஷுவலாக பிளேஸ் போகிற பிளேஸ்க்கு வந்துட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் சரி நான் போயிட்டு வரேன் நீ அது வரைக்கும் படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ வந்துட்டு அவன் என்னை ட்யூட்டர் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி டானை கேட்குறான். டான் வந்துட்டு அவளோட இங்கிலீஷை விட என்னோடது நல்லாயிருக்கும் ஸோ நான் உனக்கு கொஞ்சம் நேரம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு க்வெஸ்சனர் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஹீரோ பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்துட்டு பேப்பரை திரும்பி கொடுத்துட்றான். உடனே ஹீரோ வந்துட்டு நான் வீக்கான சப்ஜெக்டில் வந்துட்டு என்ன கேட்டனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து கிளம்பி போகும்போது நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகிடும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அவர் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்துட்டு மேத் குவிஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தானே படிக்க போகிறேன்னு நீங்கள் இப்போ என்ன மேத் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே ரெண்டு பேரும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு ஒன்னாக அட் அ டைமில் சொல்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் என்ன அடிச்சுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நாங்கள் வந்து மேத்தில் வந்துட்டு யார் வந்து ஃபுல் மார்க் வந்துட்டு வாங்க முடியும்னு பார்க்கறதுக்காக ஒரு க்வெஸ்சனர் பண்ணிகிட்ருக்கோம் நீ வந்துட்டு கரெக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரெண்டு பேரோட பேப்பரையுமே வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல் மார்க்ஸ் தான். பட் ஆனால் ஒரே ஒரு க்வெஸ்சனில் வந்துட்டு ஹீரோ தப்பு பண்ணிட்டதுனால டான் தான் வந்துட்டு இதில் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறப்போ ஹீரோயின் வந்துட்டு கீழே கொண்டு வந்து விடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு அவன் ஜெயிச்சிட்டான் நினச்சிக்காத நான் தான் அவனை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் உன்னோட ஆன்ட்டி வந்துட்டு அவனோட அம்மா கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்லை அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் தான் எங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே அதனால தான் அவன் அப்படி சொன்னானா அப்போ அவன் வந்து உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட ஒழுங்காக பழக மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நீ ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்துட்டு ஸ்கூலில் யார்கிட்டையும் சொல்லாமல் இரு அப்படின்னோடனே ஏன் அவன் உன் கசன்னு தெரிஞ்சா என்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே இல்லை டானுக்கு வந்துட்டு கசன்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது அதே மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் தெரியறதுலேயும் அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே சரி அப்படின்றான். அதுக்கப்புறமா ஹீரோயின் டான்ரோட ரூமுக்கு வந்துட்டு சாரி அவன் இன்னைக்கு சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டான் நாளையிலேருந்து நான் வந்துட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கேஃபேக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிவிட்டு இல்லை இல்லை அவன் வீட்டுக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவனை தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அங்கே வந்து ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்துட்டு டான் கிட்டே ஒரு க்வெஸ்சனுக்காக வந்துட்டு ஹெல்ப் கேட்குறா ஹீரோயின். அதுக்கப்புறத்துலேருந்து டானையும் வந்துட்டு அவள் கூப்பிட்றா. நீயும் படிச்சுட்டு தானே இருக்க எங்களோடவே வந்து உட்காந்து படிக்கலாமே அப்படின்னோடனே டானும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மூணு பேரும் வந்துட்டு அவங்களோட ஹாலிடேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அதே மாதிரியே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹாலிடேவோட எண்டும் வந்துடுது. கடைசி நாள் அன்றைக்கி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டதுனால டான் கிட்ட வந்துட்டு அவகிட்ட சொல்லு நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நாளையிலேருந்து வந்துட்டு மார்னிங் அவளை வந்து பிக்கப் பண்ணிப்பணும் சொல்லு அவளை எனக்காக வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை அவன் கம்முன்னு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்பா. பாய்.